வணக்கம் நண்பர்களே, கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் மற்றும் ரேஷன் கடைகளில் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தலைமையில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து தமிழக அரசு வெளியிட்ட குறிப்பில் தெரிவித்திருப்பது, பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைத்திடவும், பொருட்களின் தரத்தை உறுதி செய்யவும் குடும்ப அட்டை கோரி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மீது கால தாமதமின்றி நடவடிக்கை எடுத்து புதிய அட்டைகளை வழங்கிடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தினார். கொரோனா நோய் தொற்று காலத்தில் கடன் உதவி கோரும் சுய உதவி குழுக்கள், சிறு வணிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், மகளிர், தொழில் முனைவோர் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் வழங்கிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கணினி மயமாக்குதல், பொது விநியோக திட்டத்தை முழுவதும் கணினி மயமாக்குதல், பல துறைகள் மூலம் நடத்தப்படும் நியாயவிலை கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வருவது, வாடகை கட்டடங்களில் செயல்படும் நியாயவிலை கடைகளுக்கு சொந்த கட்டடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். மேலும் சேமிப்பு கிடங்குகளை மேம்படுத்துவது, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நெல் ஆகியவற்றை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை இணைய வழியில் கண்காணிப்பது, தரமான சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவது ஆகிய அம்சங்கள் தொடர்பாகவும் முதல்வர் விவாதித்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. விவசாய கடன் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக விவசாய கடன், நகை கடன்கள், மானிய விலையில் உரம் மற்றும் விவசாய இடுபொருள்கள் வழங்குதல் ஆகியவற்றை உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்துவது பற்றியும் அதிகாரிகளுடன் விவாதித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இ பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தலைமைச் செயலாளர் பே இறையன்பு, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முகமது நசிமுதீன், உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் ஆர் ஆனந்த்குமார், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆ சண்முகசுந்தரம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து இதில் வந்து ரேஷன் கடையில் இன்னுமே வந்து ரேஷன் கடை மூலயமா பொருட்கள் வந்து வாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. அது மூலயமா கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல்வர் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அதே போல் வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு, சிறு வணிகர்களுக்கு, மகளிர் தொழில் முனைவோருக்கெல்லாம் கடன் உதவி வழங்க உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து கூட்டுறவு சங்கங்களில் போய் கடன் உதவிகளை பெற்றுக்கலாம், கோரிக்கை வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ வேறு என்ன, உங்களுக்கு விவசாய கடன், நகை கடன், மானிய விலையில் உரம் இதெல்லாம் வந்து உரிய காலத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அதிகாரிகளிட சொல்லியிருக்காங்க சிஎம் அவர்கள். ஸோ எல்லாமே வரவேற்கக்கூடியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.